இருக்கிறதுலே மூத்தவர் அப்படின்னா அது வந்து அண்ணாமலை அவர்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து எல்லாரையும் ஒதுக்குறாங்களா சார்? அப்படி சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா நீங்கள் அவங்க நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய நபர்கிட்ட தான் கேட்கணும். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நம்பர் ஒன் வர்றது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே அஜெண்டா, ஒரே நோக்கம். பாஜக பேய் மாதிரி வளர்ந்துருக்கிறாங்க, இப்போ பயம் யாருகிட்ட இருக்கிறது? பாஜகவில் இருக்கிறவரை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கட்சிக்கு ஏதாவது பிடிஎம் இங்கே இருக்காங்களா? மோஸ்ட் யூஸ்லெஸ் திங் இன் டெமோக்ரஸி கவர்னர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டையை கிழிச்சிட்டு போய் நிற்கும்போது அதே கவர்னர் அவர்கள் தேவைப்பட்டார்கள் அல்ல. இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை வந்து மென்டல்ன்ற அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? முன்னேற்ற கழகம் எல்லாம் ஒரு ஸ்டைல் இருக்குது, ரவுடிசம் பண்ணக்கூடிய ஸ்டைல், அதை நினைச்சுக்கிட்டு அதே கற்பனையில இவர்கள் சொல்லுகின்றார்கள். இது வந்து ஒரு போர் சரிங்களா, அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் நடக்கின்ற போரா தான் நாங்கள் எடுத்துருக்கோம். இல்லை சார், தமிழகத்தில் சிறுபான்மையினர் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க நம்புறீங்க? 100% நம்புறேன். ஆனா ஆளுநர் காலம் தாழ்த்ததுனால இப்ப அந்த அவசர சட்டமும் காலாவதி ஆகிடுச்சு அப்படின்றாரு. உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசிய நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட உரையாடுறதுக்காக நம்மளுடைய அரங்குக்கு தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட தான் உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு பாஜகவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் நிறைய பிரச்சனைகள் அது தொடர்பாக தான் எல்லாருமே பேசுகிறாங்க. குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமாக வந்து அவரை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்காக அவருக்காக ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பெரிய பதவியெலாம் கொடுக்கப்படுது, சீனியர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒதுக்கப்படுறாங்க. அந்த ஒரு ஒர்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி ரகுராம் அவர்களும் அவங்க செஞ்ச ஒரு சின்ன தப்புக்காக வந்து கட்சியை விட்டே வந்து நீக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய வருத்தத்தை தான் நான் பதிவு பண்ணேன், அதுக்கு என்ன வார்ன் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸில் தான் அந்த மாதிரி மூத்தவங்கள்லாம் இருக்கக்கூடாது, இருக்கிறதுலே மூத்தவர் அப்படின்னா அது வந்து அண்ணாமலை அவர்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து எல்லாரையும் ஒதுக்குறாங்களா சார்? இல்லை அந்த மாதிரிலாம் இதில் வந்து கான்ட்ரவர்ஷியலான நீங்களே வந்து கேட்கக்கூடிய கேள்வி இல்லைன்னா, கள நிலவரம் அப்படி கிடையாது. பார்ட்டியை பற்றி முழுமையாக புரிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுடைய எண்ணமே வேறு மாதிரி இருக்கும். முழுக்க முழுக்க இது கேடர் பேஸ்டு பார்ட்டி, புரிஞ்சுதுங்களா? ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டு முயற்சியோடு தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் தான் இந்த கட்சி இருக்கும். அதே போல் இன்றைக்கி வேறு ஒரு பரிமாற்றத்திற்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கின்றது. அப்படி வளர்கின்ற பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அது அதையெல்லாம் தாண்டி நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கிறோம். நீங்கள் வந்து இன்றைக்கி சித்தாந்த ரீதியில் மிக கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கி தமிழகத்தினுடைய இந்த மண்ணில் அத்தனை பேரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்சி வளர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறத நோக்கி தான் அத்தனை பேரும் நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி கிசுகிசுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் நேரமே கிடையாது, கடினமாக அத்தனை பேர் உழைத்து கொண்டு இருக்கின்றோம். சமீபத்தில் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் வந்து கைது செய்யப்பட்டார். அவர் வெளியே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உள்ளே இருக்கும் பொழுது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒருத்தர் மூலமாக சொல்லிவிட்டார், இந்த மாதிரி அவருக்கு ஏதாவது உதவி வேணுமா, உள்ள ஏதாவது கஷ்டம் இருக்கா அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னதாக சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே சொல்கிறார். அப்போ இந்த சவுக் சங்கர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வெளியே வந்தார்னா இன்னும் நல்லா டிஎம்கே வந்து நிறைய அட்டாக் பண்ணுவார், ஸோ அவருக்காக வந்து நம்ம சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு தான் வந்து பாஜக நினச்சி அண்ணாமலை அவர்கள் அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா, அவர் வந்து டிஎம்கே மட்டும் அட்டாக் பண்ண மாட்டார், எப்போவுமே பிஜேபி வந்து ரொம்ப பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். அண்ணாமலை அவர்கள் மேலேயுமே வந்து பல விமர்சனங்கள் சவுக் சங்கர் வச்சுருக்கிறார். அப்படி விமர்சனம் பண்ணவங்களுக்குமே அண்ணாமலை அவர்கள் உதவ முன் வர்றாரு அப்படின்னா, ஸோ அவர் வெளியே வந்தால் இன்னும் நம்ம டிஎம்கே நிறையா அட்டாக் பண்ணுவார், நம்ம உதவி பண்ணிட்டோம்னா நம்ம சைட் ஸ்டாப் பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னா நீங்கள் அவங்க நீங்க சொல்லி இருக்கக்கூடிய நபர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல சார், அவரு பொதுவெளியில சொல்றாருன்னா அது பொய்யா இருக்காது, இல்ல அவர்கிட்ட தான் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தெரியாது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஸ்டாண்டு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கு, ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கின்றது. இந்த ஆட்சியினுடைய அவலத்தை வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்யான பரப்புரைகளை வச்சு எப்படி ஆட்சிக்கு வந்தாங்களோ அது இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுடைய ஐடியா என்னென்னா, கடைசியாக அந்த 6 மாத காலம் எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னால் வரைக்கும்
என்னெல்லாம் செஞ்சுக்க முடியுமோ அத்தனை விஷயங்களையும் செஞ்சுட்டு அந்த கடைசி 6 மாத காலம் பணத்தை வைத்து திரும்பியும் ஆட்சிக்கு வந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் காலம் மாறிவிட்டது. கேள்வி கேட்கக்கூடிய நபர்களெல்லாம் வந்து அதிகமாகி விட்டார்கள். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே அத்தனை பிரச்சனைகள். நீங்கள் அடிமட்ட தொண்டன் போய் கேட்டீங்கன்னு வச்சுங்க, அவ்வளவு மனக்குமுறல்கள் இருக்கின்றது. நாங்கள்லாம் வந்து இந்த உறுப்பினர் சேர்ப்பு விஷயங்களுக்கெல்லாம் கீழே போய் சேருகின்ற பொழுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை பார்க்கின்றோம் என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தினர் சொல்லக்கூடிய விஷயம், இது யதார்த்தமான கள நிலவரத்தை சொல்கிறேன். இந்த கட்சியில் இத்தனை வருஷமாக நாங்கள் பயணிச்சிட்டோம், வந்து மாட்டிக்கிட்டோம், எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளினாலும் உங்கள் கட்சியில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி, இது களத்தில் யதார்த்தமாக அத்தனை பேரும் காண்கின்ற ஒரு காட்சி. அதனால் எங்களுக்கு அவ்வளவு ஆதரவு இருக்கின்றது, அதை நோக்கித்தான் போகின்றோம். அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நம்பர் 1 வர்றது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே அஜெண்டா, ஒரே நோக்கம். அப்போது வந்து நம்பர் 1 வர்றது அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதா சொல்கிறீங்களா? ஒவ்வொரு கட்சிக்கும் அதுதானே நோக்கமாக, அதுக்கு வந்து ஒரு கோல். ஒவ்வொரு கட்சிக்கும் அதுதானே நோக்கமாக இருக்கும். எங்களுடைய கட்சி நம்பர் 1 அப்படின்னா சித்தாந்த ரீதியில் ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் நம்பர் 1 நோக்கி நகரணும். அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம், வளரக்கூடிய விஷயம், அதுலேயும் நம்பர் 1 முதல் நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னு தான் இருக்குது. அதான் சார், அதுக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஒரு கட்சி வந்து ஒரு டைம் செட் பண்ணும், ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம ஆட்சிக்குறோம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிஜேபி சைடில் நீங்கள் எந்த இயரை வந்து டார்கெட்டாக வச்சுருக்கீங்க, இந்த இயருக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்துடணும்? வரக்கூடிய உடனே எதிர்பார்க்கக்கூடிய தேர்தலை மையமாக வச்சு தான் நம்ம நகருவோம். அதனால் 2024 இன்றைக்கி எல்லாம் எப்படி அரசியல் பார்வை எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், 2024 எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும், யார் பிரதமராக வருவார்கள், இந்த டிபேட்டெல்லாம் இன்றைக்கி போய் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை வாக்கு சதவீதத்தில் அதிகமாக பெறுவார்கள், இன்னியும் எத்தனை டேர்ம் பிஜேபி வரும், இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இப்படி கொண்டு போவாங்க, எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு தான் வந்துட்டாங்க. இன்றைக்கி எதிர்கட்சிங்கிறது எங்கே இருக்குதுங்க? நாங்கள் கள நிலவரத்தில் தான் நான் சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டில் மட்டும் வேலை செய்யலை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்தில் வேலை செஞ்சுட்டு தானே வந்திருக்கிறோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமே போய் யூத் உத்தரப்பிரதேசத்தில் போய் வேலை செஞ்சாங்க. யோகி ஆதித்யநாத் அவர்கள் 2வது டேர்ம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அங்கே போய் வேலை செய்கிறாங்க. என்னென்னா அங்கே இருக்கக்கூடியது 2வது டேர்ம் பிஜேபி ஒரு பெரிய மாநிலம், அது அங்கே வராமல் பண்ணிட்டோம்னா அந்த கட்டமைப்பு உடச்சிடலாம், பாருங்க பாஜக வளரலை அப்படின்லாம் சொல்லணுங்கிறதுக்காகவே இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை கொண்டு போய் களத்தில் இறக்கி விட்டுட்டு வேலை செஞ்சாங்க. ஆனால் அன்னைக்கு வேறு மாதிரி மாறிடுச்சு இல்லைங்க. அதனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 82% எங்களுடைய ஆளுகையின் கீழ் இருக்கின்றது. அடுத்தது தமிழகத்தை நோக்கித்தான் பயணிக்கின்றோம். அதனால் ஒரு விஷயம், இத்தனை ஆண்டு காலமாக பொய்யாக கட்டமைத்த விஷயங்கள் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து வந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அதெல்லாம் தவிடுபொடி ஆயிடுச்சு, அதெல்லாம் பொய்யாகிவிட்டது. மக்கள் வந்து வெறுத்துட்டாங்க. எத்தனை காலம்தான் பொய்யை சொல்லுவாங்க? இன்றைக்கு உண்மையாலுமே நான் மாறுதட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தமிழ் இனத்திற்காக ஒரு தலைவர் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நீங்கள் தேர்தலை விட்டுருங்க, ஐநா சபையில் போய் தமிழை பற்றி பேசணும்னு என்ன இருக்குது, தமிழ் இலக்கியங்களை பற்றி பேசணும்னு என்ன இருக்குது, திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசணும்னு என்ன இருக்குது, அங்கே பார்டரில் உங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு தீபாவளி அன்றும் இத்தனை ஆண்டு காலமாக தீபாவளி அன்றும் இது நம்மளுடைய இராணுவ வீரர்களோடு தான் அங்கே போய் கொண்டாடுவார்கள். அந்த இடத்துல போய் தமிழ் இலக்கியங்களை பற்றியும் தமிழை பற்றியும் இங்கே தானே சார் அதிகமாக இன்னும் ஓட்டு வாங்க முடியல, அதனால ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி யூஸ் பண்ணாங்க. அங்கே போய் சொல்லணும்னு என்ன இருக்குது? நீங்கள் இங்கே வந்து இப்படி சொல்ல முடியல சார், நீங்கள் கோட் பண்ண முடியல சார். குஜராத்தில் போய் இல்லை அந்த மாநிலத்தில் போய் சொல்லணும்னு என்ன இருக்குது? மேற்கு வங்கத்தில் போய் தமிழை பற்றி பேசணும்னு என்ன இருக்குது? உடனடியாக எலெக்ஷனா நீங்கள் சொல்லக்கூடிய வாதத்துக்கே வந்தேன்னா ஒரு வாரம் எலெக்ஷன் வருது, இன்றைக்கி அதை பற்றி சொன்னோம்னா நமக்கு ஆதாயம் அப்படிங்கிறேன். அவருக்கு உண்மையாலுமே தமிழ் மீதும் தமிழன் மீதும் தமிழினத்தின் மீதும் உண்மையான பற்று இருக்குது. இவங்களுக்கு யாருக்குமே அந்த பற்று இல்லைங்கிறேன். இன்றைக்கி தமிழில் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் யார் தமிழன்? முதல் அந்த கேள்வி நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்கணும். உண்மையாலுமே தமிழர்களா இவங்கெல்லாம்? நம்ம பார்த்து கொண்டிருக்கிற மன வேதனையோடு சொல்கிறேங்க, நம்மளுடைய காலகட்டத்திலேயே ஒரு இனத்தை அழித்த நபர்கள் இவர்கள். 1.5 லட்சம் தமிழ் சொந்தங்களை கொன்று குவித்த நபர்கள் யார்? நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
நம்ம பார்வையிலேயே நம்மளுடைய ஒரு இனத்தை அழித்த நபர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள். அன்னைக்கு அன்னைக்கு அந்த சண்டை நடக்கும் போது யார் ஆட்சியில் இருந்தாங்க? இதெல்லாம் என்ன எழுதுறீங்களா? ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அப்படியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு காலமெல்லாம் மாறிடுச்சு, டெக்னாலஜி மாறிடுச்சு, உடனடியான இந்த விஷயத்தை இன்னைக்கே தெரிஞ்சுக்கிறாங்க. நாலு காணொலியை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நான் இப்போ ஒரு நாலு காணொலி இருக்குது, நாலு தலைவர்கள் பேசுகின்றார்கள்னு சொன்னால் நாளையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, இவர் சொன்னது என்ன, இது உண்மையா பொய்யா. அந்த காலகட்டம் வேறு, நாலு டிவி இருக்குது அது சொல்கிறதா நம்பி பார்த்துட்டு இருக்கிற விஷயமெல்லாம் இன்றைக்கெல்லாம் மாறிடுச்சு. இன்றைக்கி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. சாதாரண ஒரு ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளனுக்கும் கூட சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறாங்க. இனி ரொம்ப நாள் ரொம்ப காலம் இவங்க ஏமாற்ற முடியாது. அதுதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, பாஜக உள்ளே வந்துடும். இதை இதில் ஒவ்வொரு கூட்டத்தில் இதான் சொல்கிறாங்க, சொல்லாத கூட்டமே கிடையாது. அது தெருமுனையாக இருந்தாலும் சரி, அது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, மாநாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே இவங்க இவங்களுடைய கட்சி இந்த கூட்டணிகள் அத்தனை பேர் சொன்ன வார்த்தை, பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும். அதுக்கு அடுத்தது என்ன சொன்னாங்க, நாலு எம்எல்ஏ வந்துருச்சு, அதை சொன்னாங்க. அடுத்த பரிமாற்றம் எப்படி இருக்குது, பாஜக பேய் மாதிரி வளர்ந்துருக்குறாங்க அப்படின்னு. இப்போ பயம் யாருக்கிட்ட இருக்கிறது, யாரை பார்த்து யார் பயப்படுறாங்க? நாங்கள் அதை இப்போ அந்த விஷயத்துக்கும் கூட நாங்கள் போகலை, நாங்கள் எங்களுடைய பாதையில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். எங்களை என்ன போகக்கூடிய பாதை என், லட்சியம் என்ன, நோக்கம் என்ன, எல்லாமே தெளிவாக வரை அறுத்து தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம். சரி சார், இந்த பி டீம்ங்கிற டேர்ம் வந்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க சார். ஃபஸ்ட்டு வந்து திமுக வந்து நாம் தமிழர் சொன்னாங்க, நீங்கள் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு. அதனால் வந்து சீமான் அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி தான் ஒரு தடவை செருப்பெல்லாம் கூட தூக்கி காமிச்சார் மேடையில். அவர் என்ன சொல்கிறார், திமுக தான் பாஜகவோட பி டீம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ பாஜகவுடைய செயல்பாடுகள் பற்றி பேசும்பொழுது பாஜகங்கிற வார்த்தை வருது இல்லையோ, இவங்க அவங்கள திட்டம் போதும், அவங்க இவங்கள திட்டம் போடுவோம், நீங்கள் பாஜகவோட பி டீம் பி டீம்ங்கிறாங்க. ஸோ ஒரு பாஜகவில் இருக்கிறவரை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கட்சிக்கு ஏதாவது பி டீம் இங்கே இருக்காங்களா? நாங்கள் எங்களுடைய சொந்த பலத்தில் களத்தில் போய் நின்று சந்திக்கக்கூடிய நபர்கள். எங்களுக்கு யாருடைய ஏ டீமாகவும் இருக்கணும்னு அவசியமில்லை, பி டீமாகவும் இருக்க வேண்டிய அவசியமில்லை, எங்களுக்கு எந்த டீமும் தேவையில்லை. எங்களுடைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்கள்ல, அந்த களப்பணியாளர்கள் இருக்கிறாங்களே, அவங்களே போதும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி பெருமையாக நான் பேசுவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எப்படி நாங்கள் அந்த அளவுக்கு கட்சியினுடைய ஈடுபாடோடு சேர்ந்து சித்தாந்த ரீதியாக ஊறி திளைத்தவர்கள் நாங்கள், சரிங்களா? இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற காலத்தை பற்றி சொல்லும் பொழுது பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தினாங்க. இவங்களை எப்படியாச்சும் வந்து வேறு ஏதோ விஷயத்தில் பொய் கேசை போட்டோ இல்லை பொருளாதார ரீதியிலேயே அதை ஒன்று விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினச்சாங்க. இன்றைக்கி அது எதுவுமே முடியலையே. நன்றாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் கூட ஒரு நபரை கூட அசைக்க முடியலை. இன்னையும் அதிகமாக வேகமாகத்தான் நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பயணித்து கொண்டு இருக்கின்றார். எதைக்கும் சளைக்காமல் வேகம்னா டெய்லியும் அஞ்சு பத்து கிலோமீட்டர் வேகம் அதிகமாக தான் அங்கே போகிறோம். ரொம்ப கிளியரான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இனி பயமுறுத்துவதோ இனி வேறு ஏதாவது சொல்லி வந்து எங்களை வந்து அதை ஸ்லோ டவுன் பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது. என்னங்க, தெளிவாக களத்தில் இறங்கி இருக்கின்றோம். மாற்றத்தை நிகழ்த்தாமல் நாங்கள் ஓய மாட்டோம்னா அவ்வளோதான். வரும் புத்தாண்டில் உங்களுடைய நாட்களை அழகாக திட்டமிட, உங்கள் இலக்குகளை அடைய, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற, உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு பரிசளிக்க செல்ஃப் லவ் ஜேர்னல் டியர் லைஃப் ஐ லவ் யூ சலுகை விலையில் உங்கள் ஜேர்னலை முன்பதிவு செய்ய இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தகவல்களை பாருங்க. சார், டிஎம்கே எம்எல்ஏ டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஒரு இமேஜை ஷேர் பண்ணியிருந்தார், உலகில் பயன்படாத பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கவர்னரை போட்டு மோஸ்ட் யூஸ்லெஸ் திங் இன் டெமோக்ரஸி கவர்னர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் வந்துங்க அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி கார்ட்டூன் போடுறது இன்றைக்கெல்லாம் வந்து காமெடி கட்சி ஆயிடுச்சு. மக்களுக்கு பயனுள்ளதாக என்னெல்லாம் செய்யணுமோ, அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை, தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளை ஒவ்வொன்றா மக்கள் கேட்க துவங்கி விட்டார்கள். அதை எப்படி மறக்கடிப்பது, அதற்காக புதுசு புதுசாக இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அமைச்சர்களா அப்படின்னா எனக்கு சந்தேகமாக இருக்குது. இல்லை சார், எல்லாமே சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கூட சொல்கிறாங்க, ஒரு கவர்னர் வந்து ஒரு பிஜேபி ஒரு ஆளாக வந்து செயல்படுறாரு, என்ன எங்கெங்கெல்லாம் வந்து பிஜேபி கவர்மெண்ட் இல்லையோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு கவர்னர் அவர்கள் பாரதியாரனுடைய புகைப்படத்தை வச்சு அற்புதமாக வந்து வேட்டி சட்டையோடு வந்து நின்று சாமி கும்பிட்றாரு, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை இப்போ வந்து பறைசாற்றுகின்ற வகையாக அவர் வந்து நிற்கிறாரு, தமிழில் பேசுகிறாரு, எழுதி வச்சு இல்லை, அவரே
தமிழில் தெளிவாக அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த வரைக்கும் முன்வைத்து அவர் பேசுகிறாருன்னா இதில் பெருமைக்குரிய விஷயம். இவங்களுக்கு அதெல்லாம் பொறாமல், இதே கவர்னர் என்னைக்கு தேவைப்பட்டாங்க, சட்டையை கிழிச்சிட்டு போய் நிற்கும்பொழுது அதே கவர்னர் அவர்கள் தேவைப்பட்டார்கள்ல, இன்றைக்கி அதே கவர்னர் இவருக்கு எதிராக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து தவறான வாதங்கள். சார், இந்த மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 2024 எலெக்ஷனுக்கு போன வாட்டி ஒரு தொகுதி நம்ம தோத்தோம், இந்த வாட்டி வந்து 40-40 அப்படியே அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது சார்? கனவு காண்பதற்கு யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கின்றது. இன்றைக்கெல்லாம் வந்து திரும்பியும் சொல்கிறேன், இவர் நீங்கள் இந்த திமுகக்காரங்க தான், அமைச்சர்கள் தான் இன்றைக்கி இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இவர்கள் பேசுகின்ற இவர் கூடுகக்கூடிய இடங்களிலெல்லாம் ஒரு மணி நேரம் எடுத்துட்டாங்கன்னா 50 நிமிடம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றியும் திரு அண்ணாமலை அவர்களை பற்றியும் தான் பேசி கொண்டு இருக்கின்றார்கள். எப்படி வந்து இவங்களுடைய வேலையை எப்படி குறைப்பது, எப்படி பயமுறுத்துவது, இதுக்கெல்லாம் என்ன யோசனை பண்ணலாம், இதை பற்றி தான் யோசனை பண்ணுறாங்க. நான் எங்களுக்கு சார் 2019 அந்த ஆன்டி பிஜேபி நரேட்டிவ் தான் கொண்டு வந்திருந்தாங்க, பெரிய வெற்றி கிடச்சதே சார். அதே மாதிரி நரேட்டிவ் எங்கே இருக்குதுங்க? நரேட்டிவ் எங்கே செட் பண்ணுறாங்க? வேறு எங்கேயாவது உட்காந்து ஒரு பி டீமில் இவர்கள் சொல்லக்கூடிய பீகார்லேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து தானே உட்காந்து எல்லாம் செட் பண்ணாங்க. இவங்களுக்கு எங்கே இருக்குதுங்க? இவர்களுக்கு சுயமாக என்ன இருக்குது? எதுவும் கிடையாது சார். 2014 எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிக்கிறது கூட வந்து அந்த மாதிரி நிறைய பேர் தான் தேவைப்பட்டாங்க பிஜேபிக்குமே. நாங்கள் பிஜேபி பேன் இண்டியா பார்ட்டிங்க, இந்தியா முழுவதும் இருக்கிறான். இவர்கள் தான் சொல்கிறாங்க, நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழை தாண்டி, தமிழ்நாட்டை தாண்டி யாரையும் கூப்பிட்டு வரணும், அப்புறம் எதுக்கு போய் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து வைக்கணும்னு அவசியம்? இவர்களிடத்துல அறிவார்ந்த நபர்கள் இருக்கிறாங்கன்னா வச்சுக்கிட்டு அதை வச்சு செஞ்சுருக்க வேண்டியதானே. ஒரு பிரசாந்த் கிஷோருக்கு இத்தனை ரூபா, இத்தனை 350 கோடியோ 400 கோடியோ சொல்கிறாங்க, இதையெல்லாம் கொடுத்து எதுக்கு கொண்டு கூட்டிகிட்டு வரணும்? தொண்டர்களின் பலத்தில் போய் நின்று ஜெயிக்க வேண்டியதானே. சார், எப்படி சார் கூட்டணி, நீங்கள் கூட்டணி தான் இருப்பீங்களா, தனியாக களம் காணுவீங்களா 2024? தேசிய தலைமை முடிவு பண்ணுங்கள், எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் முடிவு. இல்லை சார், எல்லாமே சொல்கிறாங்க ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து பிரிஞ்சு எலெக்ஷன் வரும்பொழுது அது என்னென்னங்கிறது அவர்கள் முடிவு செய்வார்கள். இன்னும் டைம் இருக்குதுங்க, அதனால் எங்களுடைய பாதையும் பயணம் தெளிவாக இருக்கின்றோம், அவ்வளோதான். சார், திரு RS பாரதி அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, பாஜகக்காரங்களெல்லாம் எப்படி அடக்கணும்னு தெரியும், ஒரு போராட்டம்னு வந்து ஒரு தடவை தூக்கி ஜெயிலுக்குள்ளே உள்ள வச்சா அதுக்கப்புறம் கட்சியை வேணாலும் கிளம்பி போயிடுவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. திரு அண்ணாமலை அவர்களை வந்து மென்டல்ன்ற அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி காரங்களை பற்றி தெரியாமல் அவர் சொல்லியிருக்கிறாருங்க. அவர் அந்த காலத்தில் இந்த ரவுடிசம்லாம் பண்ணியிருப்பாங்கல்லங்க, அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமெல்லாம் ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த ரவுடிசம் பண்ணக்கூடிய ஸ்டைலு, அதை நினச்சிக்கிட்டு அதே கற்பனையில் இவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்றைக்கெல்லாம் பிஜேபி வேறு பரிமாற்றத்திற்கு மாறி இருக்கின்றது. அதனால் இவங்க சொல்லக்கூடிய விஷயமோ, இவங்க மிரட்டக்கூடியதோ, இதெல்லாம் எதுவுமே ஈடுபடாது. நாங்கள் எது வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கின்றோம், சரிங்களா? அதனால் நான் ஏற்கனவே கேட்ட அந்த கேள்விக்கு சொன்ன பதில் தான், நாங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம், எதுவாக இருந்தாலும் சரி. திமுகவை எதிர்க்கணும், எதிர்த்தா ஒன்று கோட்டில் இருக்கணும் இல்லை கை கால் இல்லாமல் இருக்கணுன்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம் நம்ம. அது இந்த பதிலுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது அவர் சொல்லக்கூடிய, நீங்கள் கேட்டக்கூடிய கேள்வி, அவர் என்ன நினச்சிட்டு சொல்கிறாரோ, எதுவாக இருந்தாலும் சரி நான் தயாராக இருக்கிறோம், இதை நாங்கள் போராக எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு போர், சரிங்களா? அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் நடக்கின்ற போராகத்தான் நாங்கள் எடுத்துருக்கிறோம், சரிங்களா? இந்த அதர்மத்துக்கு, இந்த அதர்மத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் ஒழிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம். அதே போல் திமுக தொடர்ச்சியாக வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு நரேட்டிவை தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டே வர்றோம், குறிப்பாக சிறுபான்மையினர் மத்தியில் அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதை தாண்டி தமிழக பாஜக எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது? தொடர்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க கையில் எடுத்துகிட்டு அவங்க பயணித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பரிமாற்றம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய, நீங்கள் கோடிட்டு காண்பித்து இருக்கக்கூடிய சிறுபான்மை இனத்தை சார்ந்த மக்களெல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்குது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்கல்ல. இன்றைக்கி அவங்க பார்க்குறாங்க, சமூக வலைதளத்தில் பார்க்குறாங்க, எல்லாமே அவங்க காட்சிப்படுத்தி எல்லாமே பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது இவங்க சொன்ன விஷயமெல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது, நன்றாக இருக்கின்றார்கள். திரும்ப திரும்ப ஒரு இடத்துல அப்படி ஜெயிச்சுட்டே வர்றாங்கன்னு வச்சுங்க, அதுதான் திரும்பியும் அது பொய்யான ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு தான் இவங்க இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அத்தனை பேரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி அப்படின்னு இன்றைக்கி அவங்க நினைக்கிறாங்க, நம்மை நோக்கி வருகின்றார்கள். அது எத்தனை எலெக்ஷனில் நம்ம பார்க்குறோம். இல்லை சார், தமிழகத்தில் சிறுபான்மையினர் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் நம்புறீங்க? 100% நம்புகிறேங்க, 100% நம்புகின்றோம். ஏன்னா எல்லோருடனும் சேர்ந்து எல்லோருக்குமான வளர்ச்சி தான் என்ன எங்களுடைய தாரக மந்திரம். அத்தனை பேரும் தையும் இணைத்து
அத்தனை பேர்த்துக்கான வளர்ச்சி என்கின்றதான் எங்களுடைய தாரக மந்திரம். அதே போல் இவர்களுக்கான சலுகைகள், சிறுபான்மை மக்களுக்கான அந்த குழந்தைகளுக்கான உயர்கல்வியில் கொடுக்கக்கூடிய மானியங்கள் அத்தனையுமே அதிகம். நான் புள்ளி விவரத்தோடு என்னால் முழுமையாக குறிப்பிட முடியும். எல்லா விதத்திலும் கடந்த கவர்மெண்ட்டை விட, அந்த அரசாங்கத்தை விட நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் அதிகம். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மானியம் மிகப்பெரிய அளவில் கொடுத்துருக்குறாங்க என்னங்களா. இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு 80% நிலப்பரப்பு இருக்கக்கூடிய அளவில் பிஜேபி ஆளுமையில் கொண்டு வந்து இருக்க முடியாது. சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பிஜேபி ஜெயிக்குதுன்னு சொல்லோம்னா அது என்ன காரணம்? நீங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் எடுத்துக்கோங்க, கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் இன்றைக்கி முழுமையாக பாஜகவினுடைய ஆட்சி கீழே வந்துருச்சு. கோவா 60%, 65%ங்க இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இருக்கின்றது. அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எப்படி அது வர முடியும்? இதையெல்லாம் மக்கள் பேசுகிறாங்கல்ல, இன்றைக்கி மக்கள் பேசுகிறாங்க. ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு ஈஸியாக வந்து தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கின்றது. அதனால் இங்கே இருக்கிறவங்களும் முடிவை எடுத்து விட்டார்கள். அதனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களெல்லாம் மாறும். அத்தனை பேரும் பிஜேபி நோக்கித்தான் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கின்றது. நாங்களாம் உற்சாகத்தில் இருக்கிறோங்க, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறோம் சார். அதே போல் திரு சூர்யா சிவா டெய்சி அவர்கள் பற்றின ஒரு ரெக்கார்டிங் வெளியாச்சு, மிக பரபரப்பாக போச்சு. அண்ணாமலை அவர்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தார். திடீர்னு வந்து திரு சூர்யா சிவா அவர்களும் டெய்சி அவர்களும் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க, நாங்கள் அக்கா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கொச்சையாக பேசிவிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நாங்கள் வந்து அக்கா தம்பி மாதிரி அப்படின்னு பேசுவது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு கொஞ்சம் கேப்பாச்சு விடணும். உடனே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நாங்கள் சமாதானமாக போயிட்டோம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி? ஒரு அப்படி ஒரு கட்சியை பார்க்கும்போது எப்படி பேசிக்கிட்டாங்க, அவங்களே முடிவு பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க சரிங்களா. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வளருகின்ற வேகம் என்னங்க, ஆட்கள் அதிகமாக வந்து சேரக்கூடிய எண்ணிக்கை, இதையெல்லாம் வந்து நாங்கள் அதை நோக்கித்தான் போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், நாங்களே கடந்து போயிட்டே இருக்கோம். இது சின்ன விஷயம் எப்படி சார் சொல்வீங்க? இதை பற்றி பேசினதுனால தான் திரு காயத்ரி ரகுராம் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாருன்னு அவங்க சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே இதில் நியாயம் கேட்டதுனால செய்தது தவறு அப்படின்னு சொல்லி கடந்துட்டாங்க. ஆனால் திரு சூர்யா சிவா அவர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க எடுத்துருக்குறாங்களங்க? என்ன நடவடிக்கை சார்? சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்களே. சஸ்பெண்ட் மட்டும் தானே சார்? அந்த அடுத்தது ஃபஸ்ட்டு கட்டம் அதுதானுங்க. அதே போல் ஆளுநர், அதுக்கப்புறம் திமுகவுக்கான சொன்ன ஆளுநர் அவர்கள் வந்து ஆன்லைன் ரம்மிக்கான பில்லை வந்து பாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி திமுக சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. காலம் தாழ்த்ததுனால அவசர சட்டம் காலாவதி ஆகிவிட்டதுன்ட்டு. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவசர சட்டத்துக்கு நீங்கள் வந்து நோட்டிஃபை பண்ணிட்டு ஜீவோ போடலை, அதனால் வந்து தமிழ்நாடு அரசு மேலே தான் தப்பு அப்படின்றாரு. ஆளுநர் காலம் தாழ்த்திருக்காரு, அது உண்மை. அதை ஏன் அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கை ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. இதிலெல்லாம் கோடிட்டு காண்பிச்சு இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டத்தை வந்து தடை செய்யணுங்கிறது ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் அவர் பதிவு போட்டதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதிவுலையும் அதை வந்து கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. அதனால் அந்த விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கின்றோம். இவர்கள் எங்களை எதிர்க்கின்றோம் என்று சொல்லி ஆளுநரை வம்பு கிழக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயந்தான் நடந்து கொண்டு இருக்கின்றதோ தவிர மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை திறம்பட செய்ய வேண்டும். நாங்கள் கேள்வி கேட்கின்றோம், மாநில தலைவர் அவர்கள் புள்ளி விவரத்தோடு ஒவ்வொரு அமைச்சர்கள் இந்தந்த துறையில் இந்தந்த ஊழல்கள் நடந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லும் பொழுது அதற்கு பதில் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் இத்தனை ரூபா சொல்கிறீங்க, இத்தனை குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, இந்த குற்றச்சாட்டுக்கு இதுதான் பதில், இது கிடையாது, நாங்கள் இந்த டெண்டர் கொடுத்துருக்குறோம், இந்த டெண்டர் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இது தவறு அப்படின்னு யாருமே அதுக்கு விளக்கம் சொல்கிறையே, முழுமையாக விளக்கம் சொல்லுவதற்கு தயாராக இல்லை. கூட்டணி கட்சி யாராவது ஒருத்தர் வச்சு திட்ட வைக்கிறது, இது எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்க. இவங்களுடைய விஷயங்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. மக்கள் என்னைக்கு வந்து விழித்து கொண்டு ஆர்களோ அன்னைக்கே இவங்களுடைய விஷயங்கள்லாம் அடிபட்டு போய்விட்டது, அவ்வளோதான். இல்லை சார், ஆனால் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, திரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் 3ஆம் தேதி அவசர சட்டம் கொண்டு வந்து ஒப்புதல் வாங்கப்பட்டது ஆளுநரிடம். ஆனால் 5ஆம் தேதியே வந்து சட்டமன்றம் கூடிச்சு, 5ஆம் தேதி வந்து சட்டசபை கூடுற நேரம் வந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், நோட்டிஃபை தான் பண்ணோம். அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து பில்லை முழுசாக பாஸ் பண்ணி ஒப்புதல் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் ஆளுநர் காலம் தாழ்த்ததுனால இப்போ அந்த அவசர சட்டமும் காலாவதி ஆகிடுச்சு அப்படின்றாரு. காலம் தாழ்த்துவது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இவங்கள் சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள். இவங்களுக்கு வேணும்னா இம்மிடியேட்டாக போய் இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் வந்து எப்போல்லாம் சந்திக்க முடியுமோ அப்போல்லாம் போய் சந்திச்சு தான் இருந்தாங்க. அதனால்
சார், இதில் வந்து இது 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 வேணும்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சி இது வேணும்னு நினைக்கிறோம், இதை தடை செய்யணும்னு அப்படின்னு எனக்கு தெளிவாக இருக்கிறோம். அதில் எங்களுக்கு காலந்தாழ்வத்தில் என்ன அவசியம் இருக்குது புரிஞ்சுதுங்களா? இது இது வந்து இது அரசாங்கம் கிளியராக ஒரு முடிவு எடுத்து செய்யணும். அதையை விட்டுட்டு இவங்களுக்கு நோக்கமே வேறு நோக்கங்க. எங்களையே எங்கள் கட்சிக்காரர்களை எங்கள் நிர்வாகிகள் மீது பொய் வழக்கை எப்படி போடுவது, அவனை பர்மனெண்ட்டை எப்படி உள்ளவே வைக்கிறது, வேறு மாதிரி எப்படியெல்லாம் மிரட்டுவது, இதைத்தானே அதிகமாக அஜெண்டாவே இவங்களை அஜெண்டாவே அதிகமாக இது தானே சார். ஆன்லைன் ஆன்லைன் ரம்மியில் என்ன நோக்கம் இருக்க போகுது தமிழ்நாடு அரசுக்கு? ஆன்லைன் ரம்மி வந்து ஒரு முக்கியமான சட்டமாச்சு இல்லை? கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, அது காலம் தாழ்த்துகிறார்கள் சொல்கிற அந்த வாதமே தவறுங்கிறேன். அது தெளிவாக நீங்கள் வந்து முழு அறிக்கையை படிச்சிங்கன்னா கிளியராக சொல்லியிருக்கிறாங்க, பாயிண்ட் பை பாயிண்ட் ரிப்பர்ட் பண்ணியிருக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லி. நாடு முழுக்க வந்து மின்சாரத்திற்கான சட்டத்தை கொண்டு வந்தது பிஜேபி தான். அதே மாதிரி ஏன் ஆன்லைன் ரம்மிக்கான சட்டத்தை இந்திய அளவில் கொண்டு வரக்கூடாது, ஏன் தமிழ்நாட்டோடய சுருக்கிடணும்? ஏன் நான் அந்த கேள்வி கேட்குறேன்னா சார், ஒரிசாலேருந்து பிழைக்க வந்த மக்கள், உழைக்க பிழைக்க வந்த மக்கள் திருநெல்வேலியில் வேலை பார்க்கும்போது ஒரு பெண் வந்து அந்த ஆன்லைன் ரம்மி ஆடுறாங்க, அதனால் தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. அப்போது இங்கே இருந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே உழைக்க வர்ற பிழைக்க வர்ற மக்களுக்கும் இந்த ஆன்லைன் ரம்மிங்கிறது பெரிய தடையாக இருக்குது. அப்போ ஏன் இந்தியாவில் நீங்கள் கொண்டு வரக்கூடாது? அது 100% சரியான விஷயம்தான், அதை நோக்கித்தான் போயிட்டு இருக்கிறான். தேர்தல் வரும்போதெல்லாம் பொது சிவில் சட்டத்தை கையில் எடுத்துருக்கீங்கன்னு காங்கிரசுடைய தலைவர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டுறாரு. பொது சிவில் சட்டத்தை பேசுறீங்க, தேர்தலுக்காக அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நோக்கமே கிடையாதுங்க. ஓகே, அடுத்த தலைமுறைக்காகத்தான் எங்களுடைய நோக்கம். தேர்தலுக்கு நோக்கங்கிறது என்றைக்குமே நாங்கள் நினச்சது கிடையாது. நீங்கள் அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் சொல்றதுன்னா தேர்தலுக்காக கிடையாது. தமிழுக்காக எவ்வளவு சார் நிதி ஒதுக்கிறீங்க? நீங்க இது பர்மனன்ட் விஷயம். தமிழுக்காக எவ்வளவு சார் நிதி ஒதுக்கிறீங்க? தமிழுக்காக அதிகமாக செய்திருக்கின்றோம். இனி புள்ளி விவரங்கள் வேணா நான் தர்றேன். புள்ளி விவரங்கள் நானும் தரேன் சார். ஆ சொல்லுங்க. தமிழுக்கு வந்து இது வரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி வந்து 2017-18 10.59 கோடி, 10 கோடி கிட்டத்தட்ட, 4.65 கோடி அடுத்த ஆண்டில் ஒதுக்கிறீங்க, அதுக்கடுத்து 7.7 கோடி. ஆனால் அதே காலகட்டத்தில் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் வந்து 643 கோடி, அதாவது தென்னிந்திய மொழிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட கிட்டத்தட்ட 29 மடங்கு அதிகம். இதை நான் செக் பண்ணணும். நீங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் முதல்ல இது 2020 வந்து இல்லை, அது நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். நீங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக் செக் பண்ணுங்க சார், நான் சொல்லிக்கிறேன். நான் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் பதில் சொல்றேன். நான் கேள்வி நிறைவு செஞ்சிடறேன் சார். சிவசேனா எம்பி நாடாளுமன்றத்தில் கேட்டதற்கு நீங்கள் கொடுத்த நாடாளுமன்றத்திலே கொடுக்கப்பட்ட பதில் தான் இது. 2020 இது வந்துருச்சு. 2020 3 ஆண்டுகளுக்கு இவ்வளோ தான் இது ஒதுக்கிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சமஸ்கிருதம் வந்து ஒரு 30,000 பேரால் பேச சொல்லியிருந்தீங்கன்னா, அப்படி இருந்ததுன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அதில் ஒரு சேரை உருவாக்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இலங்கை தமிழர்களுக்காக வீடு கட்டி இருக்கக்கூடிய திட்டங்களில் 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார்கள், அதெல்லாம் எதில் சேருது? நீங்கள் தமிழர்களுக்காக அப்படின்னு வச்சுங்க, இருக்கிறதுலே அதிகமாக செஞ்சது தமிழர்களுக்காக தான். இதுவரை எங்களோடு இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.